விமானங்களுக்கு போலி வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததாக சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுவனை மும்பை போலீசார் கைது செய்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இண்டிகோ நிறுவனத்தின் 3 விமானங்கள், ஸ்பைஸ் ஜெட்டின் 2 விமானங்கள் மற்றும் ஆகாசா நிறுவனத்திற்கு சொந்தமான 1 விமானம் என 6 விமானங்களில் வெடிகுண்டு வைத்து இருப்பதாக சமூக வலைதளம் மூலம் மீண்டும் மிரட்டல் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த வகையில் டெல்லியில் இருந்து 180 பயணிகளுடன் பெங்களூரு புறப்பட்டுச் சென்ற ஆகாசா விமானம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து டெல்லி விமான நிலையத்திற்கே திருப்பிவிடப்பட்டது. இதேபோல் மும்பையில் இருந்து டெல்லி சென்று கொண்டிருந்த இண்டிகோ விமானம் வெடிகுண்டு மிரட்டலை தொடர்ந்து அகமதாபாத் விமான நிலையத்திற்கு திருப்பிவிடப்பட்டது. விமானங்களில் இருந்த பயணிகள் அனைவரும் பாதுகாப்பான முறையில் இறக்கிவிடப்பட்டனர். பின்னர் விமானங்களில் மேற்கொண்ட சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் போலி என தெரியவந்தது. இந்த நிலையில் 3 விமானங்களுக்கு போலி வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததாக சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுவனை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தினர். அதில் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் நண்பனை பழி வாங்குவதற்காக அவரது புகைப்படத்துடன் விமானங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த பதிவை சமூக வலைதளத்தில் வெளியிட்டது தெரியவந்தது. கடந்த 3 நாட்களில் 18 முறை விமானங்களில் வெடிகுண்டு வைத்து இருப்பதாக மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிறுவன் கைது குறித்து விளக்கம் அளித்த விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராமமோகன் நாயுடு, மற்ற குற்றவாளிகளும் அடையாளம் காணப்பட்டு விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என உறுதியளித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.